வணக்கம். நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நண்பகல் வாக்கில் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரியையொட்டி கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புயல் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது என்றார். இது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்நண்பகலுக்குள் வெதி தீவிர புயலாக வெளிப்பெறக்கூடும். இது இன்று நவம்பர் 25ஆம் தேதி இரவு காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று பலத்த காற்று வீசக்கூடும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோரப் பகுதியில் பரவலாகும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை தொடரும். நிவர் புயல் கடந்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலேயே மெதுவாக நகர்ந்து வருகிறது. இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைந்து இன்று மாலை வாக்கில் அதிதீவிர புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 145 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் கடலோர மாவட்டங்களில் நாளையும் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் மீட்புப் பணிகளில் ஈடுபட தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 12 குழுக்களும், புதுச்சேரியில் 3 குழுக்களும், ஆந்திர மாநிலத்தில் 7 குழுக்களும் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து குழுவினரும் வயர்லெஸ், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து நவீன கருவிகளுடன் ஆயத்தமாக இருப்பதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவ தயார் நிலையில் இருப்பதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்காக மீட்புப் பணி வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களும் அவசர சீரமைப்பு பணிகளுக்காக 2 தொழில்நுட்ப குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக இராணுவம் கூறியுள்ளது. நிவர் புயல் எதிரொலியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் நேற்று காலையிலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும், மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முதற்கொண்டே நாகை, வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளிலும் மாவட்டத்தின் உட்புறப் பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அளிக்கும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். செல்வன் ஜெபராஜ், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை எந்த அளவுக்கு பெய்துள்ளது? நாகை மாவட்டத்தில் படகுகளை சீர் செய்வது தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக படகுகள் கடலிலிருந்து சற்று தூரமாகவே இழுத்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டிராக்டர்களை கொண்டு இந்த படகுகள் இழுத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற படகுகள் பாதுகாப்பான முறையில் இடைவெளி விட்டு நீண்ட இடைவெளியுடன் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. துறைமுக பகுதியில் நீண்ட வரிசையில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. படகுகள் அனைத்தும் நங்கூரமிட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. மரங்கள் முறிந்து விழுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விவரங்களை சொல்லுங்கள். உண்மையிலே நாகை மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளம் என்பது ஆறாக புரண்டு ஓடி வருகிறது. குறிப்பாக சாலை ஓரங்களிலும் மற்ற பகுதிகளிலும் மழை வெள்ளம்
அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது நீங்கள் பார்ப்பது வந்து ஒரு வீட்டின் மாடியில் நின்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வந்து லேசான தூரலுடன், அதாவது குறிப்பாக லேசான தூரல் என்பது காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. லேசான காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று தீவிரமடையும் என தோணுகிறது. இதனால் மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும். மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மழைப்பொழிவு என்பது தற்போது இன்று காலை வரையிலும் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த தூரலுடன் கூடிய மழையில் பொதுமக்கள் வெளியே யார் வரவில்லை, வீடுகளிலே முடங்கியுள்ளனர். நாகையிலிருந்து பொதியை செய்திகளுக்காக செல்வன் ஜெபராஜ். புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்க உள்ளதால் அதனை ஒட்டிய தமிழகத்தின் அண்டை மாவட்டமான கடலூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், ராசாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புயல் பாதுகாப்பு மையங்களில் அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அதிகாரியும் தமிழக வேளாண் துறை செயலாளருமான ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு செய்து அங்கு தயாரிக்கப்படும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். ராசாப்பேட்டை, சாமியார்பேட்டை போன்ற மீனவ கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள புயல் பாதுகாப்பு மையங்களில் 120 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவர் புயல் கரையை கடந்த பிறகு அடுத்த 3 நாட்களில் வங்கக்கடலில் புதிய புயல் ஒன்று உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாய்லாந்து வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரபிக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஒன்று உருவாகி உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த சிறப்பு நிவர் புயல் செய்தி அறிக்கை காலை 10 மணிக்கு. வணக்கம்.